ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஐஒய் கிளீனிங் லிக்யூட் எப்படி நம்மளே வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க, நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே நம்ம பண்ணும்போது கெமிக்கல் ஃப்ரீயாக ரொம்ப சுத்தமாக இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஏதாவது ஒரு கடையில் கிடைக்கும் அந்த ஸ்ப்ரே பாட்டில். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பெருசு சின்னது எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து எசென்ஷியல் ஆயில். இது எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 drops போடணும். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா. இது வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்படி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபனல் கூட வச்சு நம்ம போடலாம். என்கிட்ட ஃபனல் இல்லை, அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து 2 lemon, கொட்டை எதுவும் இல்லாமல் நீட்டாக வடிகட்டின லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேருங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான், அதனால் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். வீட்டில் நம்ம இதை எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வினிகர், ஒரு 1/2 cup வினிகர் போட்டிருக்கேன். வினிகர் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு லைட்டாக இதே மாதிரி பப்புள்ஸ் வரும். நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். அது வந்து வினிகரும் பேக்கிங் சோடாவும் ரியாக்ட் ஆகுது. அது கூட 1/2 cup 2 cup வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இது உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு கடையிலேருந்து கிடைக்கிற மாதிரியே லிக்யூட் கிடைக்கும், நல்லா நிறையா கிடைக்கும். ஏன்னா பேக்கிங் சோடாவும் வினிகரும் நல்லாவே ரியாக்ட் பண்ணும். அந்த ரெண்டும் சேரும்போது ரொம்பவே கிளீனிங் வந்து சூப்பராக நடக்கும். இந்த இதை வந்து நம்ம டைல்ஸில் யூஸ் பண்ணலாம், பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம், சிங்கில் யூஸ் பண்ணலாம், நார்மலாக சோஃபா டேபிள் நீங்கள் எந்த இடத்துலலாம் கிளீனிங் லிக்யூட் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு பதிலாக நம்ம இதுவே வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலே பண்ணும்போது ரொம்பவே இதாக இருக்கும். இந்த இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு காக்ரோச் தொல்லை, அதுக்கப்புறமா இந்த பல்லி, இதே மாதிரி சின்ன சின்ன பூச்சி தொல்லைலாம் இருக்காது. இது பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்ட்டு. இந்த சிங்க் வந்து நான் இதுக்காகவே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். என்னோடய கிச்சனுக்கு கவுண்டர் டாப்புக்கு பின்னாடி உள்ள டைல்ஸ் இது. இதில் போட்டுட்டு நம்ம டைல்ஸுக்கு மட்டும் இதே மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரப் வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம லிக்யூட் போட்டு அப்படி க்ளீன் பண்ணுறத விட இது ஸ்ப்ரேனா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை க்ளீன் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டாட் டாட்டாக இருந்த ப்ரௌன் கலர்லாம் அப்படியே போயிடுச்சு. இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் கூட யூஸ் பண்ணலாம். கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரப் எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் அல்லது ஏதாவது ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணால் மட்டும் போதும். இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள டைல்ஸு, பாத்ரூம், சிங்க்கு, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்களோட ஸ்டடி டேபிள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தோட அவுட்டர் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே பண்ணுறது, அதனால் கெமிக்கல் ஃப்ரீ, தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எதுவுமே சேர்க்க மாட்டோம். ரொம்ப ரொம்பவே சேஃபானது. கண்டிப்பாக இந்த லிக்யூடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.